வாரணாசியில் நடைபெற்று வரும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னையில் இருந்து புறப்பட்ட சிறப்பு ரயிலில் ஏராளமானோர் பயணம் மேற்கொண்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி கடந்த 17ஆம் தேதி தொடங்கியது. டிசம்பர் 16ஆம் தேதி வரை நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் சிறப்பு ரயில்கள் மூலம் வாரணாசி செல்கிறார்கள். அந்த வகையில் இன்று சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து சிறப்பு ரயில் வாரணாசிக்கு புறப்பட்டது. இந்த ரயிலில் பயணம் செய்த பயணிகள் காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பளித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மத்திய அரசுக்கும் நன்றி தெரிவித்தனர். காசி தமிழ்ச்சங்கம் வந்து மிக மிக நல்ல முயற்சி. காசிக்கும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்புகளை இவர்கள் இது பண்ணியிருக்கிறார்கள். நாங்களும் மிகவும் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறோம். நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் மற்றும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறோம். நான் தமிழ்நாட்டில் மேட்டூரில் தலைமை ஆசிரியர் ஒர்க் பண்ணுறேன். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காசி ட்ரிப்பு இந்த அளவு நல்ல சிறப்பாக ஒரு ஆரம்பமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து தொடரணும்னு நிறைய வேலைங்களுக்கு பயன்படணும்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த எண்ணம் எப்படி தோணுச்சுங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த எண்ணம் யாருக்கு தோன்றியிருந்தாலும் மோடி அவர்களுக்கு தான். அவங்களுக்கு வந்து ஒரு ஜெ இது ஒரு கலாச்சார நிகழ்வு. இதில் நகர்த்து அனைவரும் எல்லாரும் பங்கு கொண்டு நம்மளது கலாச்சாரங்களையும் பகிர்ந்து கொள்ளவும் நம்மளது எல்லாம் தமிழ்நாட்டை மேம்படுத்தக்கூடிய வழிகளை நமக்கு தெரியப்படுத்தவும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைகிறது. காசிக்கும் தமிழகத்துக்கும் நம்மளுடைய மூதாதையர் காலத்திலிருந்து தொடர்பு இருக்கு. அங்கே இன்னைக்கு காசியில் நகரத்தான்ற ஒரு சமுதாயம் காசியோடைய அந்த விஸ்வநாதர் கோயிலில் அவங்க பூஜை செய்யக்கூடிய மூன்று வேளை பூஜை செய்கிறாங்க. அப்படி அந்த காலம் தொட்டு தொடர்பில் இருக்கக்கூடியதை இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் அதை திரும்பவும் காசியையும் தமிழகத்தையும் ஒன்றாக இணைச்சி காசி தமிழக சங்கம் அப்படின்ட்டு இந்த நிகழ்ச்சியில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எங்கள் தேசிய ஆசிரியர் சங்கத்திலேருந்து ஒரு 10 ஆசிரியர்கள் நாங்கள் கலந்துட்டுருக்கோங்க. இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். இதை நம்ம பாரதத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்கணும். இந்த தமிழோட புகழ் பாரதம் முழுக்கும் ஓங்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரே எண்ணம். சிறந்த வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுறோம். காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் இருந்து மொத்தம் 12 குழுக்கள் செல்ல திட்டமிடப்பட்டு இதுவரை 5 குழுக்கள் வாரணாசிக்கு சென்று வந்துள்ளது. அங்கு காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதுடன் காசி விஸ்வநாதர் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளையும் பார்வையிட்ட பின்னர் அந்த குழுவினர் தமிழகம் திரும்புகிறார்கள்.